வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு. இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் கணக்கில் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து கூட நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்கன்னா கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படிப்பட்ட இந்த பொன்னான ரெசிபியை மம்மிகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தரப்படுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி மிச்சம் இருந்தது எங்கள் வீட்டில். நீங்கள் எத்தனை தக்காளி எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ நிறையா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ சுடுதண்ணில் அதை வேக வச்சிட்ருக்கேன். இந்த தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வேக வைக்கணும். கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இவ்வளோ ஒரு நெல்லிக்காளவான புளி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 தக்காளி 6-7 தக்காளிக்கு வந்து இந்த அளவு போதும். அதுக்கு எக்ஸ்ட்ரா போட போட அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த வேக வச்ச தக்காளி இருக்குல்ல, தோல் உறிஞ்சிடுது இல்லை, இதை வந்து நம்ம எடுத்து அப்பாளிக்கோ தட்டில் வச்சுருவோம். அப்போ தான் சீக்கிரம் ஆறும். மணி பத்தாச்சு, நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கணும் அல்லவா. அதனால் இப்போ இந்த தோலெல்லாம் இப்படி வந்திருக்குல்ல, இதை வந்து பீல் ஆஃப் பண்ணும். நான் அவசரமாக பண்ணுறேன், நீங்கள் ஆற விட்டு கூட பண்ணலாம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி தொக்கு தான் வேணுமா, பெட்டர் மார்க் லைட்டே தான் வேணுமா நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதை மிச்சம் வச்சு போய் போனதாட்டி வெளில போனப்போ 5 தக்காளியை கொட்டினேன். மனசும் வயிறு எல்லாம் எரிஞ்சுது, இவ்வளோ காஸ்ட்லியான தக்காளி எப்படி கொட்டுறதுன்னு. ஆனாலும் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி தொக்காக பண்ணிட்டு நாளை ட்ரெயினில் போகிறப்ப ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவோம். மம்மிகிட்ட இருந்த ஆட்டையை போட்ட ரெசிபினால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது வந்து மம்மிகிட்ட இருந்து செய்கிறதுனால ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இப்போ வந்து இந்த தோல் உரிச்ச தக்காளி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சூடு ஆறினக்கப்புறம் போடுங்க, எல்லாம் மேலே அடிச்சிடும். அப்புறம் இந்த புளி நம்ம அதுலேயே ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி அது கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வேணாம், அதிக காரமாயிடும். ஒரு 1.5 டீஸ்பூன், 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். தொக்கை வந்து நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் நல்ல எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து இது ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சு சாப்பிடணும், ஒரு 1 மாதத்துக்காச்சும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் நிறைய ஊற்றணும். நான் ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 ஃபீட் தள்ளி நம்ம எப்படி தீபாவளி பட்டாசு வெடிப்போமோ அந்த மாதிரி இதையே ஊற்றிடும். டமேட்டா வெடிக்குதுங்க. உப்பு சேர்க்கல நீங்கள் கேட்பீங்க, ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷுக்கு உப்பே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க. இனிமேல் தான் சேர்க்கணும். இந்த தொக்கில் தண்ணி வந்து துளி கூட ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியை வடிக்க தான் நம்ம இப்போ போராடிட்டு இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அப்படியே அந்த தக்காளியில் இருக்க தண்ணி மட்டுமே போதும் இதை வேகிறதுக்கு. இப்போ வந்து இதில் ஊற்றிருக்க எண்ணெயும் தொக்கும் நல்லா பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எவாப்ரேட்டாகி போகணும். அது வரைக்கும் இதை வணக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஒரு தூளுப்பு நம்ம கல்லுப்பே போயிடும். கல்லுப்பு தேவையான அளவு நல்லா சுண்ட விட்டுருணும். அவ்வளோதான், இது ரெடியானவங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பூண்டு தாளிக்கிறப்பே போடணும். நான் வந்து மறந்துட்டேன், எப்படி எல்லாம் எண்ணெய் சுண்டி தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதிக போட்டுருந்தேன். நைட்டு டின்னர் வந்து நான் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சமே, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது கூட இது சைடிஷ்ஷாக ஒத்து போகும். ஒருவேளை நீங்கள் ரைஸ் செய்கிறீங்கனாலும் அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, பூரி என்ன செஞ்சாலும் இது சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும்.
தேவைப்படுது இது ரெடி ஆறதுக்கு. திரும்பி மூடி வச்சு இதை வேக விட்டுலாம். பாருங்க இப்படி பிரிஞ்சு வருது தக தக தகன்னு. தெரியுதா அப்பனோ என்னைய சந்தேகப்பட்டீங்க, உனக்கு செய்ய தெரியுமா எங்க அம்மா மாதிரின்னு. நல்லா செஞ்சிருக்கேனா? இப்ப இந்த தக்காளி தொக்கு சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பார்க்கும் போதே நாவல எச்சி ஊறுது. அது கூடயே பாத்தீங்கன்னா நெய் ஊத்துன சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து சப்பாத்தில நெய் ஊத்துனாதான் பிடிக்கும். முழுக்க முழுக்க நெய் தான் அது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நெய் ஊத்துனா போதும் சப்பாத்திக்கு. ஆனா வெறும் நெய்ல எண்ணெய் கலக்காம செய்யற சப்பாத்தி அது வந்து சொர்க்கம்னே சொல்லலாம். நாக்கு ஊறுது எச்சி. இப்ப பாத்தீங்கன்னா முட்டை சப்பாத்தி போட போறோம். எங்க வீட்டுல எல்லாரோட ரொம்ப ஃபேவரட். என்ன வேணும்? முட்டை சப்பாத்தி. இந்த ரெடி பண்ணுவோம் முட்டை சப்பாத்திக்கு. இப்ப வந்து முட்டை சப்பாத்தி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஏன்னா சப்பாத்தி போட்டதுனால தோசை கழுவு அரைப்படியா இருக்கும். கையில சுட்டுச்சு பாஸ். முட்டையே உடச்சு ஊத்தியாச்சு. இப்ப இந்த முட்டையை போட்டிருக்கிறோம்ல, இப்படி போட்டுட்டு இதுக்கு மேல என்ன செய்யணும், வெந்த இந்த சப்பாத்திய இப்படி வச்சிடணும். ஒரு ப்ரெஸ் குட்டணும். மிச்சம் இருக்கிறதையா வேஸ்ட் பண்ணும். இப்ப என்ன பண்ணும், திருப்பி போட்டுடணும். அவ்வளவுதான், முட்டை சப்பாத்தி தயார். பிரசித்தியா நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் கலக்கி மிக்சிடு வித் தக்காளி தொக்கு குழம்பு கலக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. தொக்கு வந்து மக்கு மாதிரி எட்டி தான் பார்க்கணும் போல. நான் அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே எல்லா அப்பாவும் பிள்ளையும் மேஞ்சு வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஆஞ்சு மேஞ்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு கலக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்காளி மிக்சர் கலக்கி தக்காளி தொக்கை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த முட்டை மேலே முட்டை சப்பாத்தி மேலே அப்படியே மெதுவாக ரோடு போகிற மாதிரி அப்படியே நயமாக போட்டணும். தரமான தக்காளி தொக்கு, தரமான சாஃப்ட் சப்பாத்தியோட சூப்பரா தாறுமாறு டாப் நாச்சு டேஸ்ட். அப்படியே நான் சொன்ன அந்த டயலாக் அதோட விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு இந்த கலக்கியில கை வைக்கணும். தக்காளி தொக்கை வந்து இப்படி இப்படி எடுத்துக்கிட்டு தக்காளி தொக்கு இல்ல தக்காளி தொக்கு போட்ட கலக்கி இப்படி எடுத்துட்டு தூக்க கலக்கத்துல இருக்க சாப்பிட்டு அதை எடுத்துட்டு கலக்கியே சூப்பரா இருக்கும். அதுல தக்காளி தொக்கு போட்டு சாப்பிட்டு கலக்கி சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக டேஸ்ட் பண்ணியாச்சு. செமையான நைட் டின்னர் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ இதே மாதிரி நிறையா ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணும், மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து எப்பயும் போல உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். ஆண்டி லட்சுமி விஜய் சரஸ்வதி விஜய் அங்கே பாருங்க அவர் டாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். ஏய் ஆனால் கொஞ்சம் வைங்கடி.